கூட்டணி தர்மத்தை மீறிய பாஜக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதே நிலை நீடித்தால் கூட்டணி தர்மம் பாதிக்கப்படும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எடுத்தால்தான் கூட்டணி தர்மம் என்பது உறுதி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தலைவர்களை, அந்த பாஜக தலைவர்களை அந்த மாநிலத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் எரித்தார்களா என்பது கிடையாது, வரலாறு கிடையாது. ஆனால் இப்பொழுது இங்கே தமிழகத்தில் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எங்கள் தலைவரே எரிக்கிறார், தலைவரையே அவர்கள் வேறு விதமான கண்ணோட்டத்தோடு பார்த்து எரிக்கிறார்கள் சொன்னால் மிகவும் வேதனையாக இருக்கிறது, கண்ணத்துக்குரியது. இதற்குரிய நடவடிக்கையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற நிகழ்வுகளை தலைவர்கள் உடனடியாக அதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து அந்த கூட்டனுடைய உறவை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இடத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை இருக்கிறது. அதற்கு அந்த தலைவர் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக உணர்ச்சி புழம்பில் கீழே இருக்கின்ற தொண்டர்களை வேகப்படுத்துகின்ற அளவுக்கு பேசினார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உறவு பாதுகாப்பாக உறவு பலப்படுகின்ற நிலையில் செல்லாமல் வேறு விதமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. துரோகம் என்னும் கத்தியை கையில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி துரோகத்தாலேயே வீழ்த்தப்படுவார் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசியவர் இவ்வாறு கூறியுள்ளார். துரோகம் என்கிற கத்தியை எடுத்த பழனிசாமி அந்த துரோகத்தாலேயே அவர் துரோகத்தை கையில் எடுத்தே அவர் வீழ்த்தப்படுவார். இது மக்களின் தீர்ப்பாக இருக்கும். அதில் வந்து அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரணியில் திரண்டு அதை நிறைவேற்றக்கூடிய காலம் வரும். அந்த காலம் கணிந்து வருகிறது என்கிறது தான் என்னுடைய எண்ணம். வரத்து அதிகரித்ததன் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் பெரிய வெங்காயத்தின் குறைந்தபட்ச விலை 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கிலோ 5 ரூபாயாக சரிந்துள்ளது. திருச்சி மாவட்டத்திற்கு 4-1 க்கு 100 டன் வெங்காயம் கரூர், பெரம்பலூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படுகிறது. கர்நாடக மாநிலத்திலிருந்து 100 டன்னும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவிலிருந்து 400 டன் என்று தினமும் மொத்தமாக 500 டன் பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் 4-1 க்கு 200 டன் மட்டுமே விற்பனையாகக்கூடிய நிலையில் 300 டன் அளவுக்கு தேக்கமடைகிறது. இதன் காரணமாக பெரிய வெங்காயத்தின் குறைந்தபட்ச விலை கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கிலோ 5 ரூபாயாக குறைந்துள்ளது. முதல் தர வெங்காயம் கிலோ 18 ரூபாயாக உள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார், குஜராத்து, கர்நாடகா அனைத்து மாநிலங்கள்லேயும் நல்ல விளைச்சல் விளைஞ்சனால அவங்களால அழிக்க முடியாமல் தமிழ்நாட்டுக்கு பல ஊர்களுக்கு திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சேலம், கோயம்பேடு இதுபோல் பல மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லேயும் வல்லாரி அதிகமான வரத்து வரனால இங்கே விற்பனை ஆக முடியல. குறைஞ்சபட்சம் 6 ரூபாயிலிருந்து இன்றைக்கி நல்ல பெருவட்டு வல்லாரி நம்பர் 1 ஃபஸ்ட் குவாலிட்டி 18 ரூபா எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு காரணம் அதிக பம்பர் விளைச்சல்னால தான் நல்ல விளைச்சல் வந்துருச்சு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதத்துக்கு விலை ஏறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இங்கே வந்து பார்த்தா மார்க்கெட்டில் வந்து 10 ரூபாய்க்கு தான் வெங்காயம் விற்கிது. நல்லா இருக்கா வெங்காயம்? நல்லா இருக்கா? வெங்காயம் சூப்பராக இருக்குது, ஆனால் விலைவாசி கம்மியாக இருக்குது. வந்து இப்போ மார்க்கெட்டில் 40 ரூபாய்க்கு விற்கிறவங்க இங்கே 10 ரூபாய்க்கு தான் இருக்குது. நாங்களே கம்மியான விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறோம், 20 கிலோ வாங்கிட்டு போகிறோம். மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கிலோ 60 ரூபாயாக இருந்த பெரிய வெங்காயத்தின் விலை தற்போது 8 ரூபாய் முதல் 15 ரூபாயாக குறைந்துள்ளது. சின்ன வெங்காயம் கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இப்போ சின்ன வெங்காயம் விலை குறைஞ்சனால மக்கள் பணம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்போது பெரிய வெங்காயம் விலை ஏறாது. விவசாயம் லோக்கல்லேருந்து இப்போ சின்ன வெங்காயம் அதிகமாக வருது. விவசாயி பூரா வெயில் நேரம் பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க, தர காஞ்சிரும் பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வெயில் சீசன் பூரா அப்படி வெங்காயம் குறைஞ்சியாக இருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் 1 கிலோ பெரிய வெங்காயம் கிலோ 15 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 40 முதல் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து அதிகரிப்பு மற்றும் விற்பனை குறைந்ததன் காரணமாக வெங்காயத்தின் விலை சரிவை சந்தித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்னும் இறங்குறது வாய்ப்பு இருக்கு. விலைவாசியில் இன்னும் தரமாக குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதிகரிச்சதுனால விலைவாசி அடுத்த மாதமாக கூட முடிஞ்சவொடனே கண்டிப்பாக ரைஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் விவசாயிகள் அதிகரிக்கும் போது பல்லாரி முட்டையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண இறக்கி தானே ஆகணும். இருக்க இருக்க லோடு வெயிட்டு குறைய குறைய அவங்க விற்பனை தான் பண்ணுவாங்க. அதனால்
ரொம்ப அடிமட்ட ரேட்டு வந்துட்டு இருக்கு. மல்லாரி ஊரில் எல்லாமே மத்திய பிரதேசம் புனாவிலேருந்து சந்தைக்கு சரக்கு அதிகமாகிறதுனால வியாபாரிகள் வந்து அடிக்கடி வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. சரக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல 40 ரூபா 50 ரூபா வெங்காயம், இப்போ கிலோ 10 ரூபா 15 கிலோ விற்கிது. 3 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறோம், 2.5 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறோம். சரக்கு இப்போ பெருவட்டம் உள்ளதெல்லாம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிது. அதனால் சரக்கு அதிகமாகிறது. சின்ன வெங்காயம் அதே மாதிரி தான், 70-80 ரூபாய்க்கு சின்ன வெங்காயம், இப்போ 40-45 ரூபாய்க்கு விற்கிது. சரக்கு அதிகமாகிறதுனால விலைவாசி குறைஞ்சிருக்கு. ஜனங்கள்லாம் திருப்தியாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வழக்கமாக 40 வாகனங்களில் வெங்காயம் வரக்கூடிய நிலையில் தற்போது 50 வாகனங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஆந்திரா வெங்காயம் கிலோ 8 ரூபாய் முதல் 12 ரூபாய்க்கும், நாசிக் புனே மத்திய பிரதேசத்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய வெங்காயம் கிலோ 8 முதல் 16 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மத்திய பிரதேசம் சோழாப்பூர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகளில் வந்து வெங்காயம் வந்து வரத்து வந்து அதிகமாக இருக்குது. அவர் அப்படி இருக்கிறதுல இன்றைக்கி வந்து முதல் தரம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 ரூபாலேருந்து 12 ரூபாய்க்கும் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ரெண்டாம் தரம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாலேருந்து 8 ரூபாக்குள்ளே இருந்திருக்கு. அதேமாதிரி மூன்றாம் தரம் வந்து விலை வந்து அதுக்கு விலை வந்து மதிக்க முடியாத நிலையில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து குறைவான வெங்காயம் வருது. ஆனால் மத்திய பிரதேசத்துலேருந்து அதிக அளவில் வந்து வெங்காயம் ஏற்றுமதி வரதால கோயம்பேடு மாவட்டத்தில் வந்து விலை வந்து கம்மியாக இருக்குது. மதுரையில் ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்தது தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையில் லிட்டருக்கு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி முதல் பால் நிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக பால் உற்பத்தியாளர்களுடன் ஆவின் பொது மேலாளர் சாந்தி 2ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்த கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்க 1 வார காலம் அவகாசம் கேட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உற்பத்தியாளர்கள் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளனர். நாங்கள் இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக 11ஆம் தேதி திட்டமிட்டபடி 11/3/2023 இரண்டு சங்கம் இணைந்து பால் நிறுத்த போராட்டம் உறுதி என்றும் சொல்லி காலை முதல் உறுதி என்று சொல்லி வந்துவிட்டோம். இதன் மூலம் மதுரை மாவட்ட ஆவினுக்கு வரும் அனைத்து பால்களும் 1 லட்சம் லிட்டரில் 1 லட்சத்திற்கு மேல் பால் ஆவினுக்கு வராது என்பதை இரண்டு சங்கங்களின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி பொருட்களை சேதப்படுத்திய மாணவர்களை இடைநீக்கம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை விளக்கத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் மல்லாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் செய்முறை தேர்வுக்கு சென்ற மாணவர்கள் வகுப்பறையில் இருந்த மேசை, நாற்காலி, மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த பள்ளியில் 3 முறை இதேபோன்ற சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளி பொருட்களை சேதப்படுத்திய 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்ய பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. மேலும் அடுத்த வாரம் தொடங்கக்கூடிய பொது தேர்வுக்கு அனுமதிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறக்கூடிய விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சியின் நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், 6ஆம் முதல் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மருத்துவமனையை மேம்படுத்த அண்ணையா சௌமியா ஸ்ரீ சாந்தலட்சுமி. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை முதல் பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பங்கெடுத்து வருகிறார். அந்த வகையில் தற்போது சென்னை கொளத்தூர் பகுதியில் அவருடைய தொகுதியாக கருதப்படக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் தற்போது பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவும் பங்கேற்றிருக்கிறார். அதேபோன்று கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், விவரம் என்ன?
சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். தற்பொழுது முதலாவதாக சென்னை கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் ஏற்கனவே இந்த தொகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வழங்கியிருந்த மனுக்கள் மீதான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வழங்கி வருகிறார். இந்த மனுக்கள் மீதான நலத்திட்ட உதவிகளில் மிக முக்கியமாக திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் மருத்துவ உதவி மற்றும் அதே போல சமூக நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்க கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட புது மன தம்பதியினருக்கு அவர்களுக்கான திருமண உதவித்தொகை மற்றும் அதற்கான காசோலைகளையும் வழங்கியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக மருத்துவ உபகரணங்களையும் வழங்கியிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தையல் மிஷின் மற்றும் அயன்பாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய நலத்திட்ட உதவியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அடுத்தபடியாக பெரியார் நகர் மருத்துவமனையை மேம்படுத்தக்கூடிய புதிதாக கட்டடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக புதிதாக கட்டப்பட்டு வரும் வில்லிவாக்கம் மேம்பாலத்தை பார்வையிடுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அபய் நகர் ஒன்றாவது தெருவில் புதிய பூங்கா அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டுகின்ற உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கான கொளத்தூர் பகுதியில் தற்போதுக்கான மேற்கொண்டிருக்கிறார். அபய் விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டியராஜ். மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் பிளைட் 370 மற்றும் அதில் பயணம்